பாக்கியராஜ் கண்ணன் இயக்கத்துல கார்த்தி ரேஷ்மிகா மந்தனா உள்ளிட்டோர் நடிச்சிருக்க சுல்தான் படம் வர ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக இருக்கு. பிற படங்களை போல சுல்தான் படப்பிடிப்பும் கொரோனா வைரஸ் பிரச்சனையால் பல மாசமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. கொரோனா பிரச்சனை ஓரளவுக்கு சரியானதும் மீதம் இருந்த காட்சிகளை எடுத்து முடிச்சிட்டாங்க. தெலுங்கு திரையுலகோட முன்னணி நடிகையாக இருக்க ரேஷ்மிகா மந்தனா சுல்தான் படம் மூலமாக கோலிவுட்டில் அறிமுகமாகி இருக்காங்க. சுல்தான் படத்தில் வர்ற ஜெய் சுல்தான் பாடலோட லிரிக்கல் வீடியோ கடந்த மாதம் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகி ரசிகர்களை கவர்ந்திருந்துச்சு. விவேக் மெர்வினோட இசை ரசிகர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சு போயிருச்சு. இந்த நிலையில் 2வது பாடலான யாரையும் இவ்வளோ அழகா அப்படிங்கிற லிரிக்கல் வீடியோ மார்ச் 5ஆம் தேதி இரவு 7 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருந்தாங்க. விவேகா எழுதிய பாடலை பாடியிருப்பது சிம்பு அப்படின்னு விளம்பரமும் பண்ணாங்க. அறிவித்தபடி பாடலோட லிரிக்கல் வீடியோ வெளியாகி இருக்கு. லிரிக்கல் வீடியோவை பார்த்த ரசிகர்களோ வேற லெவல் அப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தியோட ரசிகர்கள் இந்த வீடியோவை பார்க்குறாங்களோ இல்லையோ சிம்புவோட ரசிகர்கள் ஆரவாரமாக பார்த்துட்ருக்காங்க. சிம்பு ஒரு புகைப்படம் போட்டாவே அதை தவறாமல் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க சிம்புவோட ரசிகர்கள். இப்போ பாடலே பாடி எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆக போகிறாங்கன்னு தெரியலை. சுல்தான் படத்தில் யோகி பாபு, லால், நெப்போலியன் ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. சுல்தானை எஸ்ஆர் பிரபு தன் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மூலமாக தயாரிச்சிருக்காரு. சுல்தான் படத்தை ஓடிடியில் இல்லாமல் தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணுறதால ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருக்காங்க. கார்த்தி தற்போது மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. ரேஷ்மிகாவோ அல்லு அர்ஜுனோட புஷ்பா படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. மேலும் பாலிவுட்டுக்கும் போயிட்டாங்க ரேஷ்மிகா. சித்தார்த் மல்ஹோத்ராவோட மஜ்னு படம் மூலமாக பாலிவுட்லேயும் அறிமுகமாகிறாங்க. அடுத்தடுத்து ஹிந்தி பட வாய்ப்புகள் வந்துட்டு இருப்பதால் மும்பையில் வீடும் வாங்கியிருக்காங்க ரேஷ்மிகா மந்தனா.